வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து யூஏஇ லேபர் லாவில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருந்தாலும் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு லா வந்து போட்டாங்கல்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷனும் அது வந்து எப்படி வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஸோ இப்போ நான் அதை வந்து எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜுவினியல்ஸ்க்கு வந்து தனியாக வந்து ஒர்க் பர்மிட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜுவினியல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஜ் வந்து 15 to 18 இருக்கவங்க வந்து இங்கே யூஏஇல வந்து லைக் லீகலாக வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த புதிய லேபர் லால ஒரு இது கொடுத்துருந்தாங்க. என்ன எப்படி வேலை செய்யலாம், ஸோ என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், ஸோ அதுக்கு வந்து ஒர்க் பர்மிட் எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு போய் இந்த வீடியோ ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப உதவும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் இந்த லாவை பற்றி வந்து உங்களுக்கு க்ளீனாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கவங்க அஃபிஷியலாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அஃபிஷியலாக ஒர்க் பண்ணுறவங்க எந்த மாதிரியான கேட்டகரிஸில் ஒர்க் பண்ணலாம், எந்த மாதிரி வந்து அவங்க ஒர்க் பண்ண முடியும், எந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 15 to 18 இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாக வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஃபுல் டைமெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அவங்க எந்த மாதிரியான ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராஜெக்டில் வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் மட்டும்தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நடுவில் பிரேக்கும் வந்து அவங்களுக்கு வந்து வேணும். அதாவது லைக் ஒரு 6 hours வந்து இப்போ ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 hours ஒன்ஸ் அவங்க வந்து பிரேக் எடுத்து தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும், இல்லாட்டி ஒரு ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ண முடியும், அப்புறம் ஒரு டெம்பரவரியாக ஒர்க் பண்ண முடியும், இது மட்டும்தான். ஸோ இப்போ வந்து நம்மளை மாதிரி இந்த டீனேஜர்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு ஒரு என்ன சொல்கிறது 18 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்களால ஒர்க் பண்ண முடியாது, அந்த மாதிரியான லீகலாக அவங்க ஒர்க் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ 15 to 18 ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்ட் டைமாக டெம்பரரியாகவும் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் யூஏ கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒர்க் பர்மிட் அவங்க எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா வந்து அவங்க வந்து அவங்களோட ரெசிடென்ட் வீசா வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த ஜூனியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இந்த வேலை செய்யறதுக்கு நம்ம ஊர்லேருந்து விசிட் விசா எடுத்து வந்து வேலை தேடுறீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்குலாம் கிடைக்காது. இங்கே உங்களோட அப்பா அம்மா யாராச்சும் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து உங்களுக்கு ரெசிடென்ட் வீசா கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்க பசங்க வந்து லைக் சும்மா பார்ட் டைமாக போய் ஒர்க் பண்ணலாம், ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணலாம், இல்லை நம்மளோட விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ அவங்க அதை மாதிரி ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி பார்ட் டைமாகவோ இல்லை இன்டர்ன்ஷிப்க்கோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்கோ இல்லை டெம்பரரியாவோ ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட வீசா காப்பி, ரெசிடென்ட் வீசா கொடுக்கணும், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் காப்பி கொடுக்கணும், அதுக்கப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து அவங்க பேரண்ட்ஸோ இல்லை கார்டியனோ அவங்ககிட்ட வந்து என் பையனை ஒர்க் பண்ணுறதுக்கோ பொண்ணு ஒர்க் பண்ணுறதுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கணும். அதுக்கப்புறமா வந்து அவங்களோட பேரண்ட்ஸோட வீசாவும் பாஸ்போர்ட்டும் ஸ்கேன் பண்ணி வாங்கணும். எக்ஸாம்பிள் அவங்களோட அப்பா வந்து இங்கே இருக்காரு, அவர் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காருன்னா அவரோட பாஸ்போர்ட் காப்பியும் அவரோட வீசா காப்பியும் வாங்கி இதெல்லாம் அட்டாச் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பர்மிட் எடுக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து நார்மலாக லீகலாக நம்ம ஒரு வீசா எடுக்கும்போது எப்படிலாம், சரி ஒரு ஒர்க் பர்மிட் எடுக்கும்போது எப்படிலாம் எடுப்போம், பேக்ரவுண்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து இந்த ஒர்க் பர்மிட் இது பண்ணும்போது இதை நீங்கள் அட்டாச் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து குறிப்பிட்ட இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைமிங்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, என்ன டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4 to 5 hours மட்டும்தான் வந்து இந்த 5 to 18 இயர்ஸ் இருக்கிற ஜூனியர்ஸ் வந்து ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து வீக்கெண்ட்ஸ்லலாம் வந்து அவங்க ஒர்க் பண்ண முடியாது, வெறும் வீக் டேஸில் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பப்ளிக் ஹாலிடேஸில் வந்து அவங்களால ஒர்க் பண்ண முடியாது, நார்மலாக வந்து ரெகுலர் டியூட்டி ஹவர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் தான் வந்து அவங்க ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 15 to 18 இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அவங்க வந்து வேர்ல்டில் வந்து என்ன நடக்குது ஒரு ஒர்க்குக்காக உள்ளே போவாங்க. ஸோ மற்ற கட்டணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க. பட் யூஏஇயோட மோட்டோ என்ன அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணுறாங்க, இந்த 15 to 18 இயர்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க, பட் அவங்க வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க அந்த கம்பெனிக்கு. ஸோ இந்த மாதிரி ஜூனியர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த இன்டர்ன்ஷிப்புக்கும் வந்து அவங்க வந்து படிச்சுட்டே வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் பார்ட் டைம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் சின்ன பசங்களுக்கு. ஸோ அவங்க வந்து இந்த பார்ட் டைமில்
வந்து ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட்ஸில் லைக் ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்து ஃபோட்டோகிராஃப் சூப்பராக எடுப்பாங்க, அதாவது நான் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆர்ஜே இருப்பாங்க, அதுக்கப்புறம் விஜே இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஜூவினியல்ஸ் ஒர்க் பர்மிட்டை வந்து எடுத்துகிட்டு அவங்க வந்து இந்த லீகலாக வந்து இங்கே வந்து பார்ட் டைமாகவோ இல்லை டெம்பரவரியாகவோ இல்லாட்டி இன்டர்ன்ஷிப்போ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் பர்மிட் வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து தஹசீலில் வந்து காண்டாக்ட் பண்ணணும், இல்லாட்டி அமீர் சென்டரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இதை வந்து எப்படி வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லேபரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்க வந்து இந்த 15 to 18 இயர்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து அவங்க வந்து எல்லா பைசா இல்லை இல்லை ஏதாச்சும் வெளியே போகணும் அப்படின்னா வந்து அவங்க பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். பட் இந்த மாதிரி வந்து இன்டர்ன்ஷிப் பார்ட் டைம்லாம் வரும்போது அவங்க வந்து படிச்சுட்டே சம்பாதிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட யாராச்சும் இந்த மாதிரி வந்து இன்டர்ன்ஷிப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி வந்து 15 to 18 இயர்ஸ் வந்து நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து மறக்காமல் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட கண்டென்ட்டை பற்றி இன்னும் முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து வீடியோ கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த நியூஸை வந்து நீங்கள் க்ளீனாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம் அண்ட் சைனிங் ஆஃப்.